இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக 4 கேட்டகரியில் லோன் அப்ளை செய்வதற்கான புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ் போன்ற 4 கேட்டகரிக்கான லோன் வந்து இனிமேல் ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து கொள்ள முடியும். இந்த லோன் அப்ளை செய்வதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஜான் சமர்த்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஃபஸ்ட்டு எடுத்துனே ஜான் சமர்த் டாட் இன் நேஷ்னல் போர்ட்டல் ஃபார் கவர்மெண்ட் ஸ்பான்சர்னு சொல்லியிருக்கும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் லோட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நேஷ்னல் போர்ட்டல் ஃபார் கிரெடிட் லிங்க்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு இருக்கும். இதில் டோட்டலாக 13 ஸ்கீம்ஸ் இருக்குது. லோன் 4 கேட்டகரியில் இருக்குது. லெண்டர்ஸ் 125+ கேட்டகரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஹெட்லைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோன் 4 கேட்டகரியில் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதில் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரி ஷோ ஆகும். இதில் எஜுகேஷன் லோன், அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன், நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி லோன், லைவ்ஹுட் லோன், அந்த மாதிரி 4 கேட்டகரியில் நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும். நீங்கள் எந்த கேட்டகரியில் லோன் வாங்க போகிறீங்களோ ஃபஸ்ட்டு செக் எலிஜிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணுறதால அதற்கு கீழே செக் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வித்தின் இந்தியாவோ அவுட் சைட் இந்தியாவான்னு செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களோட குடும்பத்துடைய ஆனுவல் இன்கம் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களோட கேட்டகரி ஜென்ரலாக ஓபிசியா எஸ்சி எஸ்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கோர்ஸ் என்னவோ அதை செலக்ட் பண்ணும். நான் வந்து கிராஜுவேட் செலக்ட் பண்ணிவிட்டு 4-இயர் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஃபுல் டைமாக பார்ட் டைம்னு சொல்லி செலக்ட் பண்ணும். உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களால் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியும்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 5 லேக்ஸ் லோன் அமௌண்ட் போகிறேன்னா நான் ஒரு 1 லேக் பே பண்ண முடியும்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். அதன் பிறகு ரெக்யூர் லோன் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பாட்டமில் கால்குலேட் எலிஜிபிலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டர் இன்ட்ரெஸ்ட் சப்சிடின்னு சொல்லியிருக்கும். மினிமம் லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ். இதற்கு வந்து எலிஜிபிலிட்டி சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,70,000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லியிருக்கும். 3,470 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லோன் டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் செக் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 1 இயர் ப்ளஸ் கோர்ஸுக்கு மட்டும்தான் இந்த மானியம் கிடைக்கும். மேக்ஸிமம் ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 4.5 லேக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. எவ்வளோ வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதோடைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் டிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சில பாயிண்ட்ஸ், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ண பிறகு இமெயில் ஐடியும் நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுறதா வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன லோனுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஜுகேஷன் லோன்லேயே ஆல்ரெடி 2 செலக்ட் பண்ணதெல்லாம் 2 டீட்டெயில் ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் எடிட் பண்ணணும் நினச்சாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கன்னியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கீப் பிலோ டாக்குமெண்ட்ஸ் ரெடின்னு சொல்லியிருப்பாங்க. சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எதற்கு தேவைப்படும் நீங்கள் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு, இதில் 10 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வித் ஸ்டேட்மெண்ட்டோட இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அல்லது விர்ச்சுவல் ஐடி,
அப்படின்னா ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி நம்பர் வெரிஃபை பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேன் டீட்டெயில்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேன் கார்டு வெரிஃபை ஆன பிறகு பாட்டமில் ஒரு சப்மிட் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லோன் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு 10 ஸ்டெப்ஸு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக லோன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.